முடிஞ்சிருச்சு. இது பாரு, நான் வெறும் ஃபேக்ஸ் மட்டும் கொடுக்க போல, 2-in-1 வரும்போது உனக்கு அல்வாவும் சேர்த்து வாங்கிட்டு வரேன். சரின்னு சொல்லுமா? அல்வாலாம் ஒன்றும் வேண்டாம், சீக்கிரம் வந்தா போதும். சீக்கிரம் வந்துடுறேன். காசு செலவாயிருமே, நடந்து போகாம ஆட்டோ எடுத்துட்டு போய் எவ்வளவு சீக்கிரமா வர முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் அல்வாவோட வந்துடுங்க. மாவட்டம் படுகூர் பகுதியில் புதிதாக கட்டப்பட்டுள்ள பள்ளிக்கூடம் இடிந்து விழுந்ததில் நூற்றுக்கணக்கான குழந்தைகளும் ஆசிரிய ஆசிரியர்களும் இறந்தார்கள். இடிபாடுகளுக்கிடையே சிக்கியவர்களை மீட்கும் பணியில் காவல்துறையினரும் தீயணைப்பு படைத்துறையினரும் ஈடுபட்டுள்ளனர். ஆர்த்தி, 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 நேத்து நைட் டிவி நியூஸ் பாத்தியா? பாத்தேங்க, நியூஸும் பாத்தேன். நியூஸ்ல நீங்க ரொம்ப அக்கறையோட சமூக சேவை செஞ்சதையும் பாத்தேன். பாவம், பெத்தவங்க எல்லாம் கதறி அழுது பாக்கும்போது மனசுக்கு அவ்வளவு கஷ்டமா இருந்தது. நல்ல காரியத்துக்கு போனீங்க, நான் வேண்டாம்னு சொல்லல. ஆனா வெளியூர் லாட்ஜில வைஃப் தனியா உட்கார்ந்துட்டு இருப்பாளே, அவளுக்கு ஒரு வார்த்தை போன் பண்ணி சொல்லணும்னு உங்களுக்கு தோணலையா? ரெண்டு தடவை ட்ரை பண்ணமா, ரெண்டு தடவை நீ மெட்ராஸ் டங்கல் பேசிட்டு தான் சொன்னாங்க, அதான் டிஸ்டர்ப் பண்ண வேணாம் சொல்லி விட்டுட்டேன். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நீயும் வந்து உன் துணிமணி எல்லாம் மடிச்சு பெட்டியில வெயி, நம்ம ரெண்டு பேரும் உடனே மெட்ராஸ் போறோம். துணியெல்லாம் மடிச்சு வச்சு சொன்னேன். என்னங்க, நம்ம ஹனிமூன்க்கா போறது? இருக்கலாமா, அதை விட முக்கியமான வேலை இருக்கு. டிக்கெட் எல்லாம் கூட போட்டாச்சு, சீக்கிரம். பில்டிங் டேமேஜ் ஆகி விழுந்துருச்சு, இதெல்லாம் அங்கிருந்து எடுத்து வந்தேன். அந்த கட்டடம் கரெக்டா கட்டினதானு கொஞ்சம் சந்தேகமா இருக்கு, செக் பண்ணி சொல்ல முடியுங்களா? எனக்கு எனக்கு யாரோ கல் எடுத்து வீசி ஜன்னல் கண்ணாடி எல்லாம் உடைக்கிறாங்க. கொஞ்ச நேரம் வீசுவாங்க, அதுக்கப்புறம் அவங்களே போயிருவாங்க. என்ன சொல்றீங்க? சில பேர் பண்ற தப்பெல்லாம் அப்பப்ப நான் பத்திரிகையில கண்டிச்சு எழுதல இல்லையா, அந்த கோவத்துல ராத்திரில கல் எடுத்து வீசுவாங்க. நான் வெளியே போனா இருட்டு ஒளிஞ்சுக்குவாங்க, இல்ல ஓடிடுவாங்க. கொஞ்ச நாளா நான் கல் வந்தா கூட எந்திரிச்சு போறது இல்ல, அதனால அவங்களே கையொஞ்சதும் புறப்பட்டு போயிருவாங்க. பயப்படாம போய்படு. பள்ளி கட்டிடம் இருந்து 150 பேர் பலி, கலப்பண சிமெண்டே காரணம், மந்திரி மீது ஞானப்பழம் வழக்கு. ரொம்ப நாளா சொல்லிக்கிட்டு இருக்கேன், இந்த ஞானப்பழம் ஆசிரியர் ஒரு சுழி கொடுத்துருங்க. கேட்டீங்களா? இப்ப பாத்தீங்களா, உங்க மேலே கேஸ் போட்டுருக்கா. பள்ளிக்கூட இணைஞ்சதுக்கு காரணம் நீங்க தான், இந்த கான்ட்ராக்டர் வேற யாரும் இல்ல, உங்களோட பினாமிதான்னு நடந்தது நடந்தபடி அப்படியே பேப்பர்ல எழுதிட்டான். யாருன்னு தெரியலம்மா, ஆசிரியரோட மனைவி இருக்காங்களான்னு கேட்டாங்க. ஹலோ, ஆர்த்தி ஹியர். ஏமா, நீ புதுசா கல்யாணம் பண்ணவ, கொஞ்ச நாளைக்காவது கலர் புடவை கட்டினதான் பாக்குறதுக்கு நல்லா இருக்கும். ஆனா உன் புருஷன் எழுதுறதெல்லாம் பார்த்தா கூடி சீக்கிரமே நீ வெள்ளப்புடவை கட்ட வேண்டியிருக்கும் போல் இருக்க. உன் புருஷனை பொது சேவையெல்லாம் கொஞ்சம் குறைச்சிக்க சொல்லிட்டு புது பொண்டாட்டிய சந்தோஷப்படுத்துற வேலையை மட்டும் பார்க்க சொல்லு. சாரதி என்ன, அன்னைக்கு என்னமோ ஞானபுல ஆசிரியர் துப்பறியும் சிங்கம் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட்டாரு, மந்திரி ஜெயில போட போறாருன்னு சொன்னீங்க. செய்தியை படிக்கிறேன் கேளு. பள்ளி கட்டிடம் இடிந்து 150 பேர் பலி, திடீர் நிலச்சரிவே காரணம், மந்திரி மீது ஞானப்பழ வழக்கு தள்ளுபடி, நிபுணர்கள் கருத்து ஏற்பு, நீதிபதி தீர்ப்பு. அது எப்படிப்பா,
கலப்பட சிமெண்ட் தான் காரணம்னு ஞானசுரன் நிரூபிச்சிருக்காரு. அதெல்லாம் விளம்பரத்துக்கான ஸ்டண்ட், அது மட்டும் இல்ல அந்த ஆளு கொஞ்சம் கிராக். என்னங்க உள்ள வாங்க, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். ஆட்டி மத்தியான சாப்பாடு நேரத்துல பேசிக்கலாம், நான் முக்கியமான தலையங்க எழுதிட்டு இருக்கேன். உங்க தலையங்கத்தினால நாட்டோட தலையெழுத்து மாறிட போறது இல்ல. கரெக்ட். ஆட்டி நான் செய்யற தொழில தெய்வமா நினைக்கிறேன், उदी முன்னூறு குழந்தைங்க இறந்துட்டாங்க, 200 குழந்தைங்க அடிபட்டு ஹாஸ்பிடல்ல படுத்துறாங்க. அதல நம்ம குழந்தை இருந்திருந்தா நீ இந்த மாதிரி பேசுவியா? அதெல்லாம் சரதா மாப்ள, நாட்ல 1000 பேர் 1000 தப்பு பண்ணுவாங்க, அதெல்லாம் கண்டிக்கிறதுக்கும் தண்டிக்கிறதுக்கும் தான் கவர்மெண்ட் இருக்க. அந்த கவர்மெண்ட்ல சில பேர் சரியில்லைங்க, ஒரு பத்திரிக்கைங்கற முறையில அவங்கள தட்டி கேட்க வேண்டியது என்னோட பொறுப்பு. இப்ப தட்டி கேட்டு என்ன சாதிச்சிங்க? கோர்ட்டுக்கு போய் நஷ்டப்பட்டீங்க, பத்தாதுக்கு ஜனங்க கிட்ட பைத்தியக்காரன் கிறுக்கேன்னு பேர் வாங்கிட்டீங்க, அவ்வளவுதானே? உண்மைக்கு என்னக்குமே சோதனை வரதா செய்யும். கரெக்ட். போது உங்க பொறு சேவை. பத்திரிகை ஆசிரியருக்கு தெரியாத தலைவர்களா? தம்பி ரொம்ப நாளா நான் உங்க பத்திரிகையோட வாசகன். நாட்டுல நடக்கிற அராஜகங்களையும் ஊழல்களையும் ரொம்ப துணிச்சலா நீங்க தோளுரிச்சு காட்டுங்க. நான் 10 மேடை ஏறி பேசுறதும் சரி, உங்களோட ஒரு பக்க தலையங்கமும் சரி, உங்க பேனா அப்பளவு கூர்மையானது. ரொம்ப சந்தோஷம். நீங்க வந்த விஷயம் உங்களுக்கு தெரியாது இல்ல? தனிமரம் தோப்பாகாது, ஊர் கூடி எழுத்தாத்தான் தேர். நீங்க ஒத்தையாளா இருந்து போராடுறத விட எங்க இயக்கத்துல சேர்ந்தீங்கன்னா கூடிய சீக்கிரம் இந்த நாட்ல மறுமலர்ச்சி உண்டாக்கலாம். என்ன மன்னிச்சிருங்க, ஜனங்க கிட்ட விழிப்புணர்வு வரணும், அந்த ஒரே காரணத்துக்காக தான் நான் பத்திரிகை நடத்திட்டு இருக்கேன். நான் ஏதாவது ஒரு இயக்கத்துல சேர்ந்தேன்னா அப்புறம் ஜனங்க என்னையும் ஒரு அரசியல்வாதியா தான் பார்ப்பாங்க, அதோட என் பத்திரிகையும் ஒரு சாராருக்காக நடத்தப்படுற பத்திரிகை மாதிரி ஆயிரும். அதனால நான் இப்ப இருக்கிற மாதிரியே எப்போ இருக்க விரும்புறேன். இந்த கருமாந்திரத்துல நான் கால் வைக்கிறதே என் தங்கச்சிக்காக தாண்டா. இல்ல இந்த கேட்டுக்கு இருக்கிற ஜெயகன் சொல்லவோ இந்த பத்திரிக்கையில பிஸியா பசியா கூட சுத்துறாங்களே அவங்கள பாக்குறதுக்கோ அல்ல. நீ உள்ள போ, இதுல எவனாவது ஒருத்த இருந்தா கூட நான் இப்படியே போயிடுவேன். சரி பா. நல்ல வேலை யாரும் இல்ல. எங்க போயிட்டு வரீங்க ரெண்டு பேரும்? யாரும் கவனிக்கல போல இருக்கு, தண்டவாளத்துல போய் தலைய வச்சு படுத்துட்டாரு. டேய் நல்லா பாத்தியா, நான் சொன்னவங்க எவனுமே இல்லையே. ஒரு ஈக்காக கூட இல்ல. வாங்க பாஸ் போலாம். சரி நீங்க போங்க. அஞ்சு அஞ்சு வாக்கி பாஸ். என் கண்ணையே என்னால நம்ப முடியலையே. அட புடிங்க வெளியேறிடா. வாங்க உட்காரு. அடே நே 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 வாங்க 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 உட்காருங்க உட்காருங்க. ஜாயிப்பா காந்தி மாதிரியே சட்டை இல்லாம இருக்காரு, நல்லா கால் மேல கால் போட்டு உட்காரு. தாத்தா ஒரு சின்ன வேலை இருக்கு, உள்ள வாங்க. ஏண்டா சட்டை போடலனா நீ காந்தியா? அவரே சொன்னாரு. அவ கிறுக்கு சொல்லுவா, நீ எப்படி சேர்ல உட்காரலாம்? கரெக்ட். அவர் அடிப்பார. இப்ப நான் அடிப்பேன். இவர்க முனி அடிச்சா உனக்கு பத்தே. சரி போடா பாஸ். போடா. ஆ அம்மா வணக்கம். வாங்களே இப்பதான் வரீங்களா? வணக்கம் ஐயா. ஆ ஏன் நின்னுட்டே இருக்கீங்க, உட்காருங்க. அவர் உள்ள தான இருந்தாரு பாக்கலையா? என்னங்க இந்தமா, நான் உன்ன தான் பாக்க வந்தேன். என்ன விஷயம்? இங்க பாருமா, நம்ம லெவல் என்னமோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நடக்கணும். மாப்பிள்ளை இருக்கிற சூழ்நிலைக்கு மினிஸ்டர் கிட்ட எல்லாம் போய் மோதறாரா? ஊருக்குள்ள கசமுசான்னு பேசிக்கிறாங்க. ஒன்ன வேற நான் இந்த மாதிரி பாக்கணுமா? 50 லட்சம் முதலீடு போட்டு ஒரு பைனான்ஸ் கம்பெனி ஆரம்பிக்கிறேன், அதுல சேர்மன் போஸ்ட் ஏத்துக்கிட்டு கால் மேல கால் போட்டு உட்கார சொல். என்ன யோசிக்கிற? இல்லங்க அதுக்கெல்லாம் அவர் ஒத்துக்க மாட்டார். என்னங்க கொஞ்சம் இப்படி உட்காருங்க. என்ன விஷயம்? உட்காருங்க சொல்றேன். அண்ணன் உங்ககிட்ட ஏதோ முக்கியமான விஷயம் பேசணும்ன்றாரு. எனக்கு ஆபீஸ்ல ஒரு முக்கியமான வேலை இருக்கு. நில்லுங்க, உங்களுக்கு கொஞ்சம் கூட மரியாதையே தெரியாதா? அவர் இது முக்கியமான விஷயம் பேசணும்ன்றது, நீங்க பாட்டுல போறீங்க. அண்ணா இத நான் பேசிக்கிறேமா, நீ போய் காய் போட்டு கொண்டு வா, கொஞ்சம் நிதானமாவே போட்டு வா.
மாப்பிள்ள கொஞ்சம் கிட்ட வர்றீங்களா? பரவாயில்ல, அப்படியே சொல்லுங்க. சரி, நானே வர்றேன். மாப்பிள்ள, நான் என்ன சொல்றேன்னா, ரகசியம் தானே. பாரதியார் நேற்று ராத்திரியே பாண்டிச்சேரி அனுப்பிச்சிட்டேன், போயிட்டாரு. தாத்தா, பாரதியார் நம்ம ஆபீஸ்ல தான் இருக்காரு, போய் பாத்துட்டு வாங்க. பாரதி புரட்சி புயலே. மாப்பிள்ள, ஆன மேல ஏறலாம்னு உங்களுக்கு ஆசை இருக்கு, ஆனா குடுப்புன கழுத மேய்க்க கூட இல்லையே. ஓமணம் கட்டுறதுக்கே உங்களுக்கு வக்கு இல்ல. இதுல நீங்க முண்டாசுக்கு ஆசைப்படலாமா? இங்க பாருங்க, தினம் என் வீட்டுல வந்து எத்தனையோ பிச்சைக்காரனுக்கு திருட்டு போறானுங்க. நீங்களும் வீட்டோட வந்து உட்கார்ந்து மூணு வேலை கொட்டிங்க. கொட்டிக்கிங்க. இத பாருங்க, என் பொறுமைக்கு ஒரு எல்லை இருக்கு. இனிமே எந்த காரணம் கொண்டு என் வீட்டு பக்கம் வர வேண்டாம். தயவு செஞ்சு வெளியே போங்க. உட்காருங்கண்ணே. எதுக்கு அவர் வெளியே போக சொல்றீங்க? உங்க அண்ணன் என்ன சொன்னாரு தெரியுமா? சொல்லிட்டாரு, நீங்க கஷ்டத்துல இருக்கீங்க, உங்களுக்கு ஒரு ஃபைனான்ஸ் கம்பெனி ஏற்பாடு பண்றேன், அதுல சேர்மன் போஸ்ட்ல உட்காருங்கன்னு சொன்னாரு. இது என்ன தப்பா? அதேதான். ஆர்த்தி, உங்க அண்ணனை பத்தி உங்களுக்கு தெரியாது? இல்ல, இது அது வரைக்கும் உங்களை பத்தி தான் எனக்கு தெரியாம இருந்துச்சு. இப்பதான் உங்களை பத்தி எனக்கு கொஞ்சம் கொஞ்சமா புரிய ஆரம்பிச்சு. மாமா விடுமா, கல்லுனாலும் கனவு, புல்லுனாலும் புருஷன், நீதான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். மாப்பிள, என் தங்கச்சி கண்கலங்காம பாத்துக்குங்க. ஆர்த்தி, உங்க அண்ணன் நீ நினைக்கிற மாதிரி இல்ல. போதுங்க, நீங்க அண்ணனுக்கு கொடுத்த மரியாதை. அசையாத, ஒரு அடி அசைஞ்ச உன்னை உயிரோட எரிச்சிடுங்க. தாத்தா, வந்தே மாதரம். நீ நடிக்கிற, உதட்டளவுல பேசுற, உள்ளத்துல உடச்சி இருந்தா இப்படி அந்நிய சிலுக்குல குறுக்குவியா? உன்னை விட மாட்டேன். அரியா சிறுவன் தெரியாம பண்ணிட்டான். ஒரு பிச்சைக்காரனுக்கு பிச்சை போட மாட்டீங்களா? சும்மா இருங்க, அதே மாதிரி உயிர் பிச்சை கொடுக்க தாத்தா. அவனை ஒழிக்கணும்னு எனக்கு எண்ணம் இல்ல, அந்நிய துணியை ஒழிக்கணும். தாத்தா இருங்க, உங்களுக்கு துணியை கொடுத்துரும், அவ்வளவுதானே. உங்களுக்கு உயிர் முக்கியமா, துணி முக்கியமா? என்னடா சொல்ற? உயிர் மேல ஆசை இருந்தா துணியை கழட்டிருங்க. இந்த சனினே எனக்கு வேண்டாம். வந்தே மாதரம், வந்தே மாதரம். உக்கர் மாரிப்பா, உங்க அப்பா ஒரு ரிக்ஷா தொழிலாளி. எதிர்காலத்துல நீயும் ரிக்ஷா எடுத்தா நல்லா இருக்கும். ஏழைங்க எல்லாம் படிப்படியா முன்னுக்கு வரண்டா. ஏதோ ஒரு அஞ்சாம் கிளாஸுக்கு போய் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் ஃபெயில் ஆவாங்க. நீ ஒன்னாம் கிளாஸ்ல அஞ்சு வருஷமா கொட்டுறதா எப்படுறா? கணக்கு கூர்ந்து கவனிக்கணும். இத பாரு, பத்து இருக்கா, இதுல அஞ்சு போகுது. ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு போச்சா, மீதி எவ்வளவு? ஆறு. ஆறு எப்படா வரும்? அஞ்சு தாண்டா. ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு. நீ அவன் கை நீட்டி என்ன? ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு. ஆறுதான். நீயே சம்திங் ஸ்பெஷல். உன் விரல் என்ன வேண்டாம், என் விரல் என்ன? இதுல ஆறு இருக்கா? ஆறுல வந்து இப்ப மூணு போக போகுது. ஒன்னு போச்சு, ரெண்டு போச்சு, மூணு போச்சு, மீதி எவ்வளவு? நல்லா என் விரல எண்ணி பார்த்து சொல்லு. என்னங்க, கொஞ்சம் உள்ள வாங்களேன். குழந்தைங்களுக்கு பாடம் நடத்திட்டு இருக்கிறமா, தயவு செய்து தொந்தரவு பண்ண வேண்டாம். மாரிப்பா, மூணு போச்சுன்னா மீதி எவ்வளவு? நல்லா பார்த்து சொல்லுங்க. உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். ஏற்கனவே முட்டை வாங்கிட்டு வந்திருக்கான், கொஞ்சம் பாடம் நடத்த விட பிளீஸ். ஒரு நிமிஷம் உள்ள வாங்களேன். ஒரு நிமிஷம் கிடையாது, அரை நிமிஷம் கிடையாது. எதா இருந்தாலும் ராத்திரி ஒன்பது மணிக்கு மேல பேசிக்கலாம். ஆறு, ஒன்னு போச்சு, ரெண்டு போ. பாப்பா உங்ககிட்ட ஏதோ தனியா பேசணும் போல இருக்கு. புரியாம பேசாதீங்க ஐயமா. ஏற்கனவே குழந்தை சரியா படிக்க மாட்டேங்குது, இதுல வேற பாடம் நடத்தும் போது நீங்க வந்து தொந்தரவு பண்ணிட்டு என்ன அர்த்தம்? இனி டே எந்த சுகாரா, இனிமே தினம் எட்டுல இருந்து ஒன்பது மணி வரைக்கும் தயவு செஞ்சு வீட்டுல இருக்கிற எல்லாரும் வெளியே போயிருங்க. பத்து மணிக்கு மேல வந்தா போதும். இது பாருங்க, நான் ஒன்னும் உங்களுக்கு கேபரி டான்ஸ் ஆடுறதுக்காக கூப்பிடல, டாக்டர் கிட்ட போனேன். டாக்டர் நான் கர்ப்பமா இருக்கிறதா சொன்னாங்க. என்ன மன்னிச்சிடு ஆர்த்தி, ப்ளீஸ் ப்ளீஸ். வேணும்னா ரெண்டு அடி அடிச்சிரு, இவ்வளவு சந்தோஷமான நேரத்துல அழாதம்மா. டாக்டர் என்ன சொன்னாரு, கர்ப்பம்னு சொன்னாரா? என்ன பாக்குறேன் இப்ப? என்ன தெரியும்? ஒரு சின்ன அசைவு நிலவு ஏதாவது தெரியுதான்னு பாக்குறேன். என்ன இங்க வேடிக்கை? போங்க, போய் கணக்கு போடுங்க.